தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் முல்லா தன்னுடைய வீட்டிற்கு சோப்பு கட்டி ஒன்றை வாங்கி வந்தார். அதை வைத்து தன் சட்டையை துவைக்கும்படி தன் மனைவியிடம் சொன்னார். அவர் மனைவி சட்டையை துவைக்க ஆரம்பித்தவுடன் எங்கிருந்தோ அங்கு வந்த காகம் ஒன்று அந்த சோப்பு கட்டியை கவ்விக்கொண்டு பறந்து விட்டது. முல்லாவுடைய மனைவி கோபத்துடன் கத்தினார். என்ன நடந்தது அன்பே என்று கேட்டபடி முல்லா வீட்டுக்குள்ளிருந்து வெளியே ஓடி வந்தார். நான் உங்கள் சட்டையை துவைத்துக் கொண்டிருந்த போது அந்த பெரிய காகம் கீழே வந்து நீங்கள் வாங்கி வந்த சோப்பு கட்டியை திருடி கொண்டு போய்விட்டது என்றார். முல்லா கலக்கமடையவில்லை. மாறாக தன் மனைவியிடம், என் சட்டையின் நிறத்தை பார், காகத்தின் நிறத்தை பார், அதன் தேவை என் தேவையை விட பெரிது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை, என் சட்டையை துவைக்க முடியாமல் போனது பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த காகத்துக்கு ஒரு சோப்பு கட்டி கிடைத்ததுதான் நல்ல விஷயம் என்றார் முல்லா. அன்பார்ந்தவர்களே, மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். 112வது திருப்பாடல் 5வது இறைவசனம். ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். நீதிமொழிகள் ஆகமம் 11வது அதிகாரம் 25வது இறைவசனம். நாம் செய்யும் தர்மம் ஒருபோதும் நம் செல்வத்தை குறைக்காது. கொடுப்பது சிறிது என்று நாம் ஒருபோதும் தயங்கக்கூடாது. ஏனென்றால் பெறுபவருக்கு அது பெரிது. யாருக்காவது நாம் உதவி செய்தால் அது நமக்கே நாம் செய்து கொள்ளும் உதவியாகும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.